எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வந்து PUBG மொபைல் இந்தியாவோட அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே தெரியல அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐகான் ஆல்ட்ரா ஃபன் கிளிக் பண்ணிச்சிங்கன்னா நான் போற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். PUBG மொபைல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 அன்னைக்கு வந்து 118 சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்ணாங்க இந்தியாவில். பிரதமர் நரேந்திர மோடி தான் அதை பேன் பண்ணாங்க. அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா பிரைவசி பாலிசி, அதுக்காக தான் நம்ம இந்தியாவில் வந்து அந்த 118 ஆப்பையும் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பப்ஜி இந்தியா வரும்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. ஆனால் 6 மாதம் ஆச்சு, ஒரு அப்டேட்டும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஒரு லோவர் ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த பப்ஜி இந்தியா என்னைக்கு வரும், அதாவது பப்ஜி இந்தியா கிடையாது பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா, அந்த ஆப் என்னைக்கு வரும், அப்புறம் வந்து அந்த ட்ரெய்லர் என்னைக்கு வரும் பார்ப்போம். ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரும், அதாவது இந்த மாதம் எண்டிங்கில் வரும். ப்ரீ ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வரும். அது கன்ஃபார்மாக சொல்லலாம், ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணால் அந்த டேட்டு தான் காமிக்குது. ஆப் என்னைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி. தமிழில் ஒரு இமேஜ் போட்டுமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் தான் வரும். இது வந்து நம்ம ஏபிகே மாதிரி டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நம்ம பப்ஜி வந்து இப்போ பேன் பண்ண பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிகே மூலமாக டவுன்லோட் பண்ணுவோம். ஆனால் அப்படிலாம் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, நம்ம டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி விளாண்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே விளாண்டுக்கிட்டு இருந்த அந்த பப்ஜியோட அக்கௌண்ட் வருமானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வரும். நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டான் கேம் யூனியன், சைனா வந்து ஒரு கம்பெனி வந்து சிங்கப்பூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த சிங்கப்பூரில் தான் நம்ம இந்தியாவோட டேட்டா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சைனா வந்து நம்ம இந்தியாவோட டேட்டா ஃபுல்லாக நம்ம சிங்கப்பூரில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் இந்தியா பப்ஜி இந்தியா நம்ம விளாடும் போது நம்ம அக்கௌண்ட் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பப்ஜி இந்தியாவில், அதனால எந்த வேற பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல வந்து 18 வயசுக்கு மேலே தான் விளாடணும் அப்படின்னு கிடையாது. 18 வயசுக்கு கீழே விளாண்டிங்கன்னா 3 மணி நேரம் தான் விளாட முடியும். அதுக்கு மேலே விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பப்ஜியோ ஓப்பன் ஆகாது, அடுத்த நாள் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பப்ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா 600 மில்லியன் டவுன்லோட்ஸ் பெற்றிருக்காங்க. அதில் 50 மில்லியன் ஆக்டிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் 33 மில்லியன் பேர் வந்து இந்தியன்ஸு. அதனால அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த பப்ஜி மொபைல் இந்தியா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடைக்கும்னு தான் சொல்லுவேன். கேம் வரதை பொறுத்து தான் அந்த கேம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த கேம் வந்த பிறகு தான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியும். அந்த கேம் வந்த பிறகு நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த கேமை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு யார் யார் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல்லைக்கான பின்னே ஆல்ட்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.